ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்ம பஸ் மீட்டர் நிலை செய்யணும் பார்க்க போகிறேன். நம்மளோட இனோவா கார், இந்த கார் மோட் தான் நீ ஃபுல் ஃபுல் ரிவியூ பண்ண போகிறோம். இந்த மோடை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்களா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த மோடில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மோடை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது வந்து ஒரு அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்மளோட பஸ் மீட்டர் இருந்து கேமில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சவர்களும் தெரிஞ்சவர்களும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து நம்ம பஸ் மீட்டர் இருந்து செய்யும் வர எல்லா அப்டேட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து நம்மளோட சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருப்போம். நிறைய ப்ரைவேட் பஸ் மோட்ஸும் அதுவரையும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ வந்து ஒரு 5 கார் மோடை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கார் மோடுமே தினைக்கும் டவுன்லோட் பண்ணுறது தானுங்க. வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெய்லி போடுவேன், அதனால் அதை பாருங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக பார்த்துக்கலாம், ப்ரைவேட் பஸ் பார்த்துடலாம், அப்புறம் லாரிஸ் இருக்கிறத எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பக்கமாக பார்த்து வந்துடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடலில் வந்து நம்ம இனோவா கார் தான் வந்து எடுத்திருக்கோம். அடுத்தது வந்து இன்னொரு 3 கார் இருக்குது, ஒரு 4-5 மாடல் இருக்குது. அது எல்லா மாடலுமே தினைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாடல் வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். வாங்க, இதில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் வியூலாம் இப்படி தான் இருக்குது. பாருங்கள், மேலே லக்கேஜ் கேரியர்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரியலான இனோவா கார் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா அப்டேட்டுமே சூப்பராக இருக்குது. நாங்கள் இன்டீரியர் வியூவில் பார்த்துடலாம். உங்களோட இன்டீரியர் வியூவில் உள்ள வந்தீங்கன்னா இன்டீரியர் வியூலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சீட்டு கொஞ்சம் பேக்கில் தான் தள்ளி வச்சுருக்காங்க. நமக்கு வந்து மேப் வந்து நம்ம ரியலான காரில் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அந்த செட்டோட அப்போ அங்கே கொடுத்துருக்காங்க. பேக் மிரர் நல்லா தெரியுது. அதே பார்த்தீங்கன்னா ரெண்டு மிரரும் நல்லா சூப்பராக தெரியுதுங்க, சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டரோட ஸ்பீடு பாருங்கள், செக் பண்ணலாம். அதேமாதிரி அந்த மீட்டர் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையானு பாருங்கள். நான் வந்து ரேஸ் ஃபுல்லாக அழைச்சி காமிக்கிறேன், ரேஸ் ஃபுல்லாக இதாகுது பார்த்திங்கன்னா தெரியும். அதேமாதிரி வண்டி பொறுத்தவரையிலுமே நல்லா ஸ்பீடு போகுது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணால் வேகமாக கட் அடிக்கிற மாதிரி கட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த இதில் வந்து என்னென்ன அனிமேஷன் ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரைவர் டோர் தான் ஓப்பன் ஆகும். இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீயாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்மளோட டிரைவர் டோர் ஓப்பன் ஆகும், இதுதான் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. சேண்ட் அனிமேஷன் கீ என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட லக்கேஜ் கேரியர் வந்து இதாயிரும், இதுதான் சேண்ட் அனிமேஷன் கீ. பார்த்திங்கன்னா தெரியும், பேக்கில் இருக்கிற லக்கேஜும் மறைஞ்சிரும், மேலே இருக்கிற லக்கேஜும் மறைஞ்சிரும், இதுதான் செகண்ட் அனிமேஷன் கீ. அடுத்தது தேர்ட் அனிமேஷன் கீயாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது பின்னாடி வந்து டிக்கி வந்து ஓப்பன் ஆகும், இதுதான் தேர்ட் அனிமேஷன் கீ. பார்த்திங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா தேர்ட் அனிமேஷன் கீயை தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ரெண்டாவது அனிமேஷன் கீ ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த பொருள் மாதிரி தெரியும், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும். அதே மாதிரி நம்மளோட கேம் டோரை வந்து ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட 4 டோர் எக்ஸ்ட்ரா சைடு டோர் 2 எக்ஸ்ட்ரா கூட உட்காந்துருக்கு டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த டோரும் ஓப்பன் ஆகும். இதுதான் இதில் கொடுத்த மொத்த அனிமேஷன் ஃபீச்சர்ஸுமே. பாருங்கள், அடுத்து நம்ம வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணி காமிச்சிட்டு இதில் இன்னும் அப்டேட்லாம் சொல்கிறேன். பாருங்கள், வண்டி வந்து சூப்பராக கட் ஆகுது. வைப்பர் பொறுத்தவரையிலுமே எல்லாம் இது சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா எந்த ரோட்டில் கட் பண்ணாலும் கட் ஆகுது வண்டி. பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சதுக்கு ஃபுல்லாக இதாக இருக்கும். இப்படி தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இன்னும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம பஸ் மீட்டர் செய்ய முடியல எல்லா அப்டேட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுருப்போம். டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அதேமாதிரி நிறையா மூட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருப்போம் நம்மளோட சேனலில். நம்மளோட சேனலில் ஏதாவது மோடு வந்து ரிலீஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் அந்த மோடுக்கான எந்த ஒரு இதுவுமே இன்னும் முடியல. அது கூடிய சீக்கிரம் வந்து நம்மளோட சேனலில் வந்து அந்த மோடை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு, ஆனால் அது வந்து நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக தான் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி இந்த மோடு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து மறக்காமல் இவங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து டவுன்லோட் ஆகும். அதனால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கோட அந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த லிங்க் அன்லிங்க் ஆயிரும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்னென்னா இதுக்கு வந்து பாஸ்வேர்டும் கொடுத்துருக்காங்க. பாஸ்வேர்டு வந்து அவங்களோட சேனலில் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கடைசிக்கு பக்கமாக தான் கொடுத்துருப்பாங்க, நான் பார்த்தேன். ஆனாலும் பாஸ்வேர்டு வந்து சொல்லக்கூடாது, அது வந்து எங்களோட ரூல்ஸு, அதனால நான் வந்து பாஸ்வேர்டு சொல்லலை. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். குரோமில் தான் நான் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வேறு மோடில் வந்து நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி நான் வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து சேஃபாக இருக்கேன், நீங்கள் இருக்கிற இடத்துல சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.